அண்ணாச்சி படத்துல குண்ட விஷ்ட அப்படிங்கிறாங்க. இல்ல மாப்ள நீ வேற, அது தேங்காவாமா இன்னைக்கு தண்டனை கொடுத்து. இல்ல என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்தாதான் அந்த சம்பவத்தை பத்தி நம்ம பேசுறோம். அடுத்த நாளே மறந்துடுறோம். ஆமா, அதுல அதுக்கு அடுத்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வேற சம்பவத்தை வந்துச்சு, அதை பத்தி பேசுறோம். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ யானைகள், எத்தனையோ விலங்குகள் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. அதுக்கான நடவடிக்கை, அதை என்ன பண்ணலாம் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு யாரும் நினைக்கிறதும் இல்ல. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம உலக சுற்றுச்சூழல் தினத்தை வந்து June 5 கடைபிடிச்சோம். ஆமா, அந்த மாதிரி நம்ம 5 வெறும் தினங்களா மட்டும் கடைபிடிக்காம உலக சுற்றுச்சூழலை சீர்படுத்த நடவடிக்கைகள் நாம எடுக்கணும். கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஆமா, நீ நியூஸ் எல்லாம் பாத்துக்கிறியா, புலி ஊருக்கு பூஞ்சுக்கிறானுங்க, யானை விவசாயம் கொண்டு ஓடுது அப்படிங்கிறானுங்க. அப்படியே அதெல்லாம் நம்ம நிமிச்சுக்கணும்ல, நாம அதுக்கு நிலத்துல போயிட்டு இருக்கோம். நீ கரெக்டா சொல்ற, வன உயிரோட வனங்களையும் காடுகளையும் அழிச்சு நாம என்ன பண்றோம், ரெசார்ட் கட்டுறோம், இல்ல மத வழிபாட்டு தலங்கள் கட்டுறோம், 500 ஏக்கர் 1000 ஏக்கர்னு சொல்லிட்டு, இல்ல நான் பெரிய பெரிய காலேஜ் கட்டுறேன், யூனிவர்சிட்டி கட்டுறேன்னு சொல்லி ஆக்கிரமிச்சு இதெல்லாம் பண்றோம். அதனால என்ன ஆகுது, அது வனவிலங்களோட வழித்தடங்கள் வந்து நம்மால வந்து தடைபட்டுருது. சோ அது வந்து எங்க போறது எங்க வரதுன்னு தெரியாம விவசாய நிலங்களுக்கு பூந்து அதுலாம் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம உணவு தேவைக்காக வந்து விவசாய நிலம் வருது. அப்ப வந்து நாம அது வந்து நம்ம அடிச்சு கொண்டுருச்சு அப்படிங்கிறது என்ன மாப்பிள, நியாயமே இல்ல மாப்பிள. பட் இருந்தா என்ன பண்றது நம்ம. ஊட்டி கொடைக்கானல் வாழ்பாறையெல்லாம் போயிருக்கேன். நிறைய டைம் போயிருக்கோம், நிறைய சூப்பரா இருக்கு மாப்பிள. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அப்படி பச்சை பசேல்னு ஒரே தேயிலை தோட்டமா, தேயிலை தோட்டம். ஆமா மாப்பிள, அதனால மாப்பிள இந்தியா வந்து தேயிலை உற்பத்தியில முதலிடத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவு பெரும்பான்மையான இடத்த வந்து தேயிலையில நம்ம உற்பத்தியில வந்து நம்ம அதெல்லாம் கரெக்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இயற்கை மாற்றம் நம்ம கிட்ட ஏற்படுத்து தெரியுமா. ஆமா மாப்பிள, நாடுல எப்படி இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான மரங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அழிச்சுதான் வந்து தேயிலை தோட்டங்கள் உருவாக்குனாங்க. அதுவும் இல்லாம நிறைய சுற்றுலா தலங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. நிறைய போயிருக்கேன், வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு நிறைய போயிருக்கேன். அதுவும் இல்லாம பல வகையான வன உயிர்கள் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதோட உனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உலக நாடுகளால போர் தொடுத்தாலும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீ எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்குது, பயோ டைவர்சிட்டின்னு கேள்விப்பட்டேன். யுனெஸ்கோனால வந்து இது பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கு, பல் வகையான நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதிக அளவுல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு அப்படிங்கிறனால. அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை கடந்த 2 வருஷம் ஒரு டேட்டா எடுத்துக்காங்க. சரி, அதோட மொத்த பரப்புல 20% மேல வந்து சுருங்கி இருக்காமா. ஆஹா, அது காரணம் என்ன, மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பு. ஓ சரி சரி, அப்படி எல்லாமே சுருங்கிட்டு இருக்கும் போது அப்ப வனவளங்கள் என்ன ஆகும், நம்ம இருப்பிட தேடிதான் வரும். கண்டிப்பா கண்டிப்பா, அதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதான். மீண்டும் ஒரு நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன், தாமோதரன். இது நம்ம முத்தூர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா உனக்கு ஒண்ணு புரியுதா, சொல்லுமாப்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யானை இருந்தது, அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில பண பரப்பளவு கம்மியுது. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா எங்க தப்பு நடக்குது உனக்கே தெரியும். தப்பெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம தான் வனவிலங்குகள் அழிக்கிறோம், நாம தான் வன பாலினங்கள் அழிக்கிறோம், நம்ம தான் வனத்தை அழிக்கிறோம். சோ வனவிலங்குகள் என்ன பண்ணுது, அதோட இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வருது, நம்மள அழிக்குது. அதே மாதிரி இயற்கை என்ன பண்ணுது, புயல் வெள்ளம் சொல்லி நம்மளை அழிக்குது. சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து வன உயிர்களை, வனவிலங்குகளை, அதே மாதிரி வனத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். உலக சுற்றுச்சூழல் தினத்தை வெறும் தினமா மட்டுமே கொண்டாடாம நம்ம அதுக்கான ஒரு ஒரு முன்னாடி எடுத்து வைக்கணும். என்ன சொல்றது, அதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில நம்ம இறங்கணும் அப்படிங்கறது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். சோ வந்து நம்ம வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதனால வந்து நம்ம நன்மை செஞ்சோம்னா இயற்கை நமக்கும் நன்மை செய்யும். வருங்கால சந்ததிக்கு இந்த இயற்கையை இயற்கையா கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு.